Hi friends, in this video, Kathrika thatapayaru kulampu eppadi easy-a romba nalla suvaiya seiradhan paakalam. Adhirku theviyana porul kathrika, vengayam, varamilagai, karuvappila, kothamalli, thakkali. Thatapayaru kallu illama podachi eduthu vechukonga. Cookerla vega oora vechalum sari illa appadiye namma vega vekkradhanaala 5 whistle vega vechi masichi eduthu vechukonga. Vaanalla vengayam, karuvappila எண்ணெய் ஊத்தி நல்லா வணக்கிக்கலாம். பூண்டு ஒரு கட்டி நல்லா உரிச்சுக்கோங்க. எல்லா உணவுலயும் பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கதோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் chili powder ஆட் பண்றேன். இரண்டே ஆட் பண்றனால தக்காளி நல்லா வணங்கிரும். சீக்கிரமாவே வணங்கிரும். இப்போ நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணில போட்டு எடுத்து வச்சுக்கலாம். உங்க வீட்ல சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்க தட்டைப்பயிறு வேக வைக்கறப்ப உப்பு போட்டு வேக வச்சிருப்போம் அதுல ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க அவங்க சும்மாவே சாப்பிடுவாங்க இல்லனால அவங்களுக்கு தனியா தாளிச்சி காரம் இல்லாம நம்ம சாப்பாட்டல கூட போட்டு ஊத்திட்டறலாம் ஒரு சிலருக்கு முழுசா இருந்தா பிடிக்காது அதனால ஒன்னு ரெண்டா மசிச்சி விட்டுக்கறேன் தக்காளி நல்லா வணங்கனதும் கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் சேராதுன்றவங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அந்த விதையோட நல்லா நசுக்கி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கத்திரிக்காய் நல்லா வணங்கட்டும் வணங்கினதும் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் வணக்கிடலாம் இந்த டைமில் உப்பு மஞ்சத்தூள் நீங்கள் குழம்புக்கு ரெடி பண்ணியிருக்க வர வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வரமிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமோ அந்த அளவுக்கு காரமா ஆட் பண்ணிக்கோங்க இந்த தட்டைப்பயிறு குழம்பு கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும் காயோடு வணங்கினதும் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம் கத்திரிக்காய் வணங்கட்டும் வேகட்டும் கத்திரிக்காய் வெந்ததும் நம்ம இப்போ தட்டைப்பயிர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் புளி கரைச்சி வச்சுக்கோங்க மசிச்சு வச்சு தட்டைப்பயிறு ஆட் பண்ணி எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைங்க இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆகுற வரைக்கும் வேகட்டும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் கத்திரிக்காய் தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா மத்தியானம் லஞ்ச் ஆஃப் அன் அவரில் முடிச்சிடலாம்
நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் மெனு பாருங்கள், கத்திரிக்காய் தட்டப்பயிர், ரசம், தயிர், நெய். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுனேன். பாய் பாய். அப்புறம் உங்களுக்கு பேசுவேன். ஓகேவா? Thank you.